வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தமிழ் சினியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. பிக்பாஸ் ஷோ நம்ம எல்லாராலையும் விரும்பி பார்க்கப்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஓவியா தான். அவங்களோட இயல்பான கேரக்டர்னால நம்மளோட ரசிகர்கள் எல்லாத்தையுமே அவங்க வசியப்படுத்தி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்பவே இயல்பாக இருந்த ஓவியாவுக்கு அந்த வீட்டில் திடீர்னு மன உளைச்சலை கொடுத்தவர் ஆரவ் தான். அவரோட காதல் தனக்கு கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சதுமே ஓவியா ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. இதனால் ரொம்பவே ஒரு மாதிரி எல்லாத்துக்கிட்டமே நடத்துக்க ஆரம்பித்தாங்க. இதனால் வீட்டில் உள்ள எல்லாருமே ஓவியாவை வெளியேறணும், இவங்க இருந்தால் எதுவுமே சரிபடுவாராது அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக இந்த வாரம் மன உளைச்சல் காரணமாக ஓவியா ஷோலேருந்து வெளியே போயிட்டாங்க. ஆனால் ஓவியா பிக்பாஸ் ஷோவை விட்டு வெளியேறினதும் அவங்களோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஏமாற்றம் ஆயிட்டு. அவங்க எல்லாருமே ஓவியா திருப்பியும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும், டைட்டில் வின் பண்ணணும், ஆரவ்லாம் ஒரு மேட்ரே இல்லை, அவங்க கண்டிப்பாக இருந்தால் தான் பிக்பாஸ் பார்ப்போம், இனிமேல் இல்லாத பார்க்கவே மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் ஓவியா தன்னோட சொந்த விருப்பத்தின் பேரில் தான் வெளியே வந்தாங்க. இப்படி ஓவியாவோட ரசிகர்கள் எல்லாருமே அவங்க பிக்பாஸ் ஷோவுக்கு போகணும், டைட்டிலை வின் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இது நடந்தாலும் ஓவியாவோட சொந்தக்காரவங்க எல்லாருமே ஓவியாவுக்கு இந்த சமயத்தில் ஆறுதலாக இருக்க ஒரு ஆண் துணை தேவைப்படுது. ஏன்னா அவங்க வந்து காதல் தோல்வியில் ரொம்பவே விரக்தியில் இருக்காங்க. அவங்க எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்கக்கூடாது, அதுக்காக அவங்களுக்கு கண்டிப்பாக திருமண ஏற்பாடு செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை தேடுற படலத்தையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு மா ஓவியாவை பெண் கேட்டு வர ஆரம்பித்ததாக சொல்லியிருக்காங்க. நிறைய பணக்காரவங்க, நிறைய படித்த இளைஞர்கள் எல்லாருமே வர்றதா சொல்றாங்க. அதே போலவே ஓவியாவுக்கு நிறையவே சினிமா வாய்ப்புகள் வரதாவும் சொல்லியிருக்கு. முக்கியமா ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல விஜய் கூட நடிக்கிறதாவும் ஒரு பேச்சு வந்திருக்கு. அதே போலவே ஆக்டர் சிம்புவும் தனக்கு ஓவியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களோட கேரக்டர் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு, அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பக்கத்துல ட்வீட் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு பதில் சொல்ற விதமா ஓவியா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சாரி எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை, மற்றபடி உங்களோட அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு பதிலா ஒரு ட்வீட் போட்டிருந்திருக்காங்க. ஆனாலும் ஓவியா தனக்கு வர எல்லா வாய்ப்பையுமே தவிர்த்துக்கிட்டு தான் வராங்க. அவங்க ஆர்வம் மேலே மட்டுமே காதலாக இருக்காங்க. இதை இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஃபேன்ஸை மீட் பண்ணப்போ கூட சொல்லியிருந்தாங்க, நான் ஆர்வ தான் லவ் பண்ணுறேன், ஆர்வ தான் எனக்கு லைஃப் அப்படின்னு. கமல் சார் கிட்ட கூட அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, ஆர்வ தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தன்னோட முடிவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் உள்ள சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்களுக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்குறதா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிச்சயமாக ஓவியா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரொம்பவே ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுபோல் இப்போதைக்கு அவங்க மைண்டில் ஃபுல்லாக ஆர்வ மட்டும்தான் இருக்காரு. ஒருவேளை ஆரவ் அடுத்த வாரம் வெளியே வந்தால் இதுக்கான ரிசல்ட் தெரியும். அதே போல் உண்மையாக லவ் பண்ணுற ஓவியா கண்டிப்பாக ஆரவை தவிர வேறு எந்த ஒரு மாப்பிள்ளைக்குமே ஓகே சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்களோட முடிவில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. மொத்தத்தில் ஓவியா ரசிகர்களோட விருப்பத்துக்காக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே மீண்டும் போய் டைட்டிலை வின் பண்ணுவாங்களா, அல்லது சொந்தக்காரங்க விருப்பப்படி வேறு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுவாங்களா, அல்லது தன்னோட விருப்பப்படி ஆரவை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத இனி பொறுத்திருந்தால் நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் சினி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.